ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்லேயே சிம்பிளாக எப்படி ஸ்டாச்சுக்கு லைட் ஃபிட்டிங்லாம் எப்படி பண்ண சொல்லி போகணும், லைட் செட்டிங்லாம் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஸ்டாச்சு இருக்குது, லைட் வச்சுருக்கேன், சுவிட்சு, பேக்கில் வந்து பேட்ரி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ அது காஸ்ட்னு பார்த்தோன்னா, இந்த எல்இடி, இந்த சுவிட்சு, பேட்ரி, அதுதான் இருக்குது. நம்ம வீட்லேயே சும்மா ஏதாவது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்க நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ குள்ள போகலாம். ஸோ இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியலாம். ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ போட்டிங்கன்னா லைட் பல்சர் எழுது, சூப்பராகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. சரி வாங்க, இப்போ அதை எப்படி ரெடி பண்ணு சொல்லிட்டு வீடியோ குள்ள போகலாம். இது செய்கிறது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ரெசின் பார்ட் ஏ பார்ட் பி, இது வந்து 100:60, இது 100, பார்ட் பி வந்து 60 ஊற்றணும். பார்ட் ஏ பார்ட் பி இது ஸ்டாச்சு செய்கிறதுக்கு. அது செய்து மோல்டு, அந்த பிள்ளையார் மோல்டு எடுத்துருக்கேன் பிள்ளையார் செய்கிறதுக்கு. அடுத்ததுக்கு ஒரு அட்டை, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அட்டை. அடுத்தது 9 volt பேட்ரி, அதோட கனெக்டர், லைட்டுக்கு எல்இடி ஸ்ட்ரிப் எடுத்துருக்கேன், அப்புறம் சுவிட்சு. ஸோ இது இருந்தால் போதும், நம்ம ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க, இப்போ எப்படி ரெடி பண்ணு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க, இப்போ நம்ம ஸ்டாச்சு ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த பார்ட் பேயில், பார்ட் ஏ பார்ட் பியில் அது ரேஷியோக்கு ஏற்ற மாரி கலந்து எல்லோ ஊற்றி வைப்போம். நமக்கு எந்த கலர் வேணாலும் நம்ம கலந்து இது பண்ணிடலாம். நான் எல்லோ கலர் வேணாலும் எல்லோ கலர் ஊற்றி நான் எல்லோ கலர் ஸ்டாச்சுவாக ரெடி பண்ணுறேன். ஸோ இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்இடி வந்து இவ்வளோ பெஸ்ட் தேவையில்ல, கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும். ஸோ அதை வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ண மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கட் பண்ணிடலாம். சரி வாங்க, கட் பண்ணிவிட்டு ஸ்டாச்சு ரெடி பண்ணிட்டு பார்ப்போம். சரி பார்த்திங்கன்னா, இந்த மார்க் எதுவுமே கட் பண்ணிட்டேன். இங்கே மேலே குளுகன் போட்டுருக்கேன், ஏன்னா பிஞ்சு வராமல் இருக்கிறது குளுகன் போட்டு கொட்டி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டாச்சும் ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு, காஞ்சிச்சு. ஸோ எல்லோ கலர் ஊற்றிருக்கேன். ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க, இடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இடுங்க, ஏன்னா பிஞ்சிட்டு இதாகிடும் மோல்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது ஸ்லோவாக எடுத்து. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே எப்படி வச்சுருக்கோ அதேமாதிரி வந்திருக்கு, நம்பிக்கையெல்லாம் நல்லாவும் இருக்குது பார்க்க. எல்லோ கலரும் கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஸ்டாச்சும் நல்லாயிருக்கு. சரி வாங்க, இப்போ ஸ்டாச்சு ரெடி ஆகிடுச்சு, லைட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கார்போர்டு எடுத்து அது வந்து உள்ளே வர மாரி, ஸோ அதுக்கு சைஸ் ஏற்ற மாரி, கொஞ்சம் மேலே ஸ்டாண்டு வர மாரி இந்த அட்டையை மடக்கி வச்சு ரெடி பண்ணுவோம். ஸோ ஸ்டாண்டு ஃபிட்டு வர மாரி, ஸோ இப்படி இருந்தும் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இருந்தாலும் மடக்கி வச்சுக்கலாம். மடக்கி வச்சு இந்த அட்டையில் உள்ளே ஸ்டாச்சு வைக்கிற மாரி மேலே வந்து லைட் வர மாரி வைக்கணும். சரி வாங்க, இப்போ அட்டையை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுவோம். பாக்ஸ்னால் அட்டை ஃபுல்லாக பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டேன் ஸ்டாச்சு வைக்கிற மாரி. ஸோ கீழே போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ எப்படின்னா ஸ்டாச் வந்து நம்ம இங்கே வைக்கிற மாரி பாக்ஸில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இதுக்கேற்ற மாரி இன்னொன்று எடுத்துருக்கேன், இது மேலே வைக்கணும். ஸோ மேலே வச்சுட்டு இந்த சின்ன பீஸை வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகிக்க மாதிரி வைக்கணும். சரி வாங்க, இப்போ மேலே வச்சு எப்படி சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன், கீழே வைக்கிற மாரி மேலேயும் ஒன்று செட் பண்ணிட்டு இங்கே ஒன்று கிராஸ் ஆகணும் வச்சுருக்கேன், ஏன்னா இங்கே தான் லைட் செட் பண்ணுற மாரி பாக்ஸு, அதாவது சாமி ஸ்டாச்சு எடுத்து லைட் செட்டிங்லாம் வைக்கிற மாரி வச்சுருக்கேன். சரி வாங்க, இப்போ மேலே தான் கலர் பேப்பர் ஏதாவது கொடுத்து இது பண்ணலாம், அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ கலர் பேப்பர் கொடுத்துட்டு இங்கே வந்து லைட் செட்டு மாரி வைக்கலாம். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு கலர் பேப்பர் செட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலர் பேப்பர் ஓட்டிட்டேன், வேலை அவுட்லைன் ஃபுல்லாக க்ரீனு, உள்ளே ஃபுல்லாக வேறு கலர் பிங்க் கலர், பார்க்க நல்லாவும் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா ஸ்டாச் இங்கே வச்சுட்டு இங்கே லைட் ஃபிக்ஸ் பண்ணோம், எல்இடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பேட்ரின்னு சுவிட்சு வந்து பேக் சைடுனா சைடில் வைக்கிற மாதிரி வைக்கலாம். ஸோ வாங்க, இப்போ இந்த எல்இடி லைட் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம பேட்ரி வந்து வேறு எங்கேயாவது வைக்கலாம், பேக் சைடு
இன்னும் சைடு கூட வச்சுட்டு இது பண்ணலாம். சரி வாங்க ஃபஸ்ட்டு அது ரெடி பண்ணுவோம், லைட்டும் பேட்டரியும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செட்டிங்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ உள்ள இந்த கலர் வெளில வந்து க்ரீன் கலர் விட்டுருக்கேன். இப்போ லைட் செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள எல்இடி ஸ்விட்ச் வச்சுட்டேன். எல்இடி ஸ்விட்ச்னு ஒரு ஒயர் வந்து சுவிட்சுக்கும் இன்னொரு ஒயர் பேட்டரி வந்து பேக் சைடில் வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் பின்னாடி இருக்கட்டும்னு சொல்லிட்டு பேக் சைடு வச்சுட்டேன் பேட்டரி. சுவிட்சு இங்கே இருக்குது, எலிலேருந்து ஒரு ஒயர் வந்து சுவிட்சுக்கும், சுவிட்சிலேருந்து ஒயர் ஒயர் பேட்டரிக்கு, எலிலேருந்து ஒயர் ஒயர் வந்து பேட்டரியும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு ஓட்டிட்டேன். ஸோ இப்போ இந்த லைட் போட்டு பார்த்தா நல்லாவே இருக்குது, நல்லாவே இருக்குது, இந்த கலருக்கு நல்லா நல்லாவும் இருக்குது, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஸோ வாங்க இப்போது உள்ளே ஏதாவது வச்சு பார்ப்போம். ஸ்டாச்சு வைப்போம், ஸ்டாச்சு வச்சு எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சூஸ் நல்லாவும் இருக்குது, ஸ்டாச்சூஸ் பச்சை ஸ்டாச்சூஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ வேணும்போது ஆஃப் பண்ணிடலாம், ஸோ வேணும்போது ஆன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருக்குது ஸ்டாச்சூஸு. ஸோ இது இல்லாமல் வேறு ஸ்டாச்சூஸ் நம்ம வைக்கலாம். ஸோ ஆன் பண்ணிடுறது இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சூஸும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ இதேமாரி நம்ம நைட் எஃபெக்டையும் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டாச்சூஸ் எடுத்துருக்கேன். ஸோ இங்கே சுவிட்சு, ஸோ பேக் சைடில் வந்தீங்கன்னா பேட்டரி. பார்க்க நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ வாங்க இப்போ தான் நைட் எஃபெக்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட் பார்க்க நல்லாவே இருக்குது, இருட்டில் பார்த்தா சூப்பராக நல்லாவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு சுவாச்சு வைக்கிறேன், சூப்பராக இருக்குங்க நைட் எஃபெக்டில். அப்படியே செட்டிங்ஸ் அப்படியே சூப்பராகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்குது. ஸோ நைட் டைப்பில் நம்ம இதை போட்டும் வைக்கலாம், நல்லாவும் இருக்குது. இதோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது முடிஞ்சிச்சு, நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை எப்படி செய்யணும் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.